guys, welcome back to our channel. நான் உங்கள் ஷெரின். நான் தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மாம்பழம் ஐஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டு மாம்பழம்னு ஒன்று தான் இப்படி பச்சை பச்சைன்னு இருக்குது, ஆனால் உள்ளே தான் நல்லா பழுத்து தான் இருக்கும். அப்புறமா எப்படி ஐஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் தோலை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கவட்டி தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸரில் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது ஜூஸரில் அள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து மாம்பழத்தில் உள்ள இனிப்பு வந்து காணாதுன்னா நீங்கள் வந்து சீனி 2 ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது அள்ளி போட்டுட்ருக்கேன். அள்ளி போடுறதுக்கு நாளை காலையில் இடம் போட வந்து நம்ம இதை அரைச்சிடலாம். லைட்டாக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எனக்கு பிடிச்ச டம்ளரில் நான் ஐஸ் செய்ய போகிறேன். எனக்கு பிடிச்ச டம்ளர் ஐஸ் நம்ம இப்போ ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து அழகாக குட்டி கிளாஸில் ஊற்றிட்டேன். நான் குட்டி கிளாஸ் ஊற்றிட்டேன். இப்போ உள்ள ஊற்றலாமா? அப்படி இருக்குது. நம்ம வந்து நல்லா ஜூஸ் ஆச்சுருந்தோம்னா எல்லாம் அப்படியே கமந்து இப்படியே கிடந்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஃப்ரூட் சர்க்கிளில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஐஸ் செய்ய போகிறதுனால கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஜூஸ் வேணும்னா நீங்கள் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இருக்குது கை குளுது. நல்லா ஐஸான பண்ணவங்களை காமிக்கிறேன். ஃப்ரீசரில் நல்லா குளூர் ஆகிட்டுருக்கோம். அது மேங்கோ மேங்கோ ஐஸ் வச்சு 1 நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டுனா பார்க்கலாம். ஒன்று தான் ஐஸ் ஆகிருக்கு, மிச்சது எல்லாமே அப்படியே தான் ஜூஸ் ஆகுது. இப்போ நம்ம இதை தண்ணிக்குள்ள வச்சு எடுத்துக்கலாம். ஜில்லுன்னு இருக்குது, கையில் தொடவே இதாக இருக்குது. வெறும் இப்படி கூலாகிட்டே இப்படி திருக்கி எடுத்தால் வராது. 1-2 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு நம்ம எடுத்தால் அழகாக வந்துடும். இது வந்து இப்போ ஆயிருக்கும். நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், அழகாக வந்திருக்கு. குல்ஃபி ஐஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சீனி எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ ஜாலியாக சாப்பிட போகிறோம். ரொம்பவே ஜில்லுன்னு நான் வந்து பெட்டில் படுத்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு சாப்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கங்க. பை.